அளப்பரிய செயற்பாடுகளை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் பொருட்டு அருமையானதொரு கருத்தரங்க நிகழ்வினை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சிவகாசி அய்யனாரா ஜானகி அம்மாள் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியமணி ஆளுமைகளுக்கும் அதை நாள்தோறும் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றி கலந்த. இன்று நான் உங்களிடம் உரையாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வஉசியும் தொழிலாளர் இயக்கமும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவரின் குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் வஉ சிதம்பரனார். ஏனெனில் எழுத்தாளர், பேச்சாளர், விடுதலை போராட்ட வீரர், தொழிற்சங்க தலைவர் என்ற பல்வேறு தன்மைகளோடு திகழ்ந்தவர். தமிழகத்தின் முதன் பெரும் தேசபக்தர், தேசியவத்தை விதைத்த சொல்லேறுள்ளவர், இலக்கிய இலக்கணம் கற்றவர், இனிய தமிழ் தொண்டாற்றியவர், திருக்குறளில் திளைத்தவர், தீந்தமிழ் உரைபல கண்டவர், கோவை சிறையில் சேர்த்தவர், விடுதலைக்காக பல நாள் மிக்கவர் என்ற பல்வேறு பன்முகத்தன்மைகளோடு திகழ்ந்த வஉ சிதம்பரனாரின் குறிப்பிடத்தக்க வரலாற்று போராட்ட குறிப்பிடுகின்ற இரண்டு போராட்டங்களை தான் நான் தங்கள் முன் உரையாற்ற விரும்புகிறேன். அதில் முதலாவதாக திகழ்வது வஉ சிதம்பரனாரின் சுதேச தொழில் முயற்சி. ஏனெனில் வஉ சிதம்பரனார் சுதேசியத்தை தன் உயிரினும் மேலாக கருதியவர். சுதேசிய இயக்கம் ஆரம்பித்ததன் பொருட்டு தொழில் முயற்சிகளும் வளமே அமைய வேண்டும் என்று தன் குருதியில் ஏற்று செயல்பட்டவர். அதன் விளைவாக 1906 அக்டோபர் 16 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற சுதேசி கப்பல் கம்பெனி அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பிக்கிறார். இதை ஆரம்பிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால், இதற்கு முன்னாடி இலங்கைக்கும் கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே ஆங்கிலேயருடைய பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தான் கப்பலை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமா பெரும் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த லாபம் முழுவதும் அவர்களுக்கே உரிதாக இருக்கிறது. ஆனால் அதன் பயணிக்கின்ற மக்கள் இந்திய பெருமக்கள், அவருடைய வணிக பொருட்களும் அவர்களும் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு என்று தனியாக ஒரு கப்பல் கம்பெனி தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கு எடுக்கிறாரு. அதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் வணிகர்கள் பேரையும் கலந்து ஆலோசிக்கிறாரு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு 15 பேரை அந்த நிறுவனத்தின் இயக்குநர் குழுவாக இடம்பெற்று ஜமீன்தார் அது வந்து கப்பல் கம்பெனிக்கான ஒரு நிறுவனம் தொடங்கியாச்சு. கப்பல் ஏற்பாடு பண்ணணும். அப்ப கப்பலை வாங்குவதற்கு போதுமான பண வசதி இல்லாததால் கப்பலை வாடகைக்கு எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்குறாரு. அதன் சம்பந்தமாக சாலைம் ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிட்ட இருந்து அமங்க சீட்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனியை வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டுறாரு. அதில் இந்தியர்கள் பெருமளவு பயணிக்கிறாங்க. பயணமும் சரி, வணிகமும் சரி, அதில் சிறப்பாக நடைபெறுகிறது. இதை கண்ட ஆங்கிலேய வணிக நிறுவனம் பல்வேறு அச்சுறுத்தல்களை அந்த சுதேசிய நிறுவனத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது.
அச்சுறுத்தல் மட்டும் கிடையாது, இலவச பயண அறிவிப்புகளையும் கொடுக்குறாங்க, இலவசங்களையும் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசி அந்த சாலம் ஸ்டீவன் நிறுவனத்திடமேவும் இந்த கப்பல் கம்பெனியை சுதேசிய நிறுவனத்துக்கு நீங்கள் வாடகைக்கு கொடுத்தீர் என்றால் உங்கள் கப்பல் கம்பெனி எங்களுடைய கம்பெனி மீது, என்னுடைய கம்பெனியின் கப்பலின் மீது மோதுவதற்கு வந்தது. அதாவது எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட ஏற்கனவே ஏற்படுத்தின மாதிரி ஒரு விலங்கத்தை ஏற்படுத்தி அந்த கப்பல் கம்பெனியை தடை செய்வதற்காக ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, சாலம் ஸ்டீமர்ஸ் கம்பெனி நம்மளுடைய சுதேசிய கப்பல் கம்பெனி நிறுவனத்திடம் மறுத்துடுறாங்க, எங்களுடைய கப்பல் கம்பெனி இனிமே உங்களுக்கு வாடகைக்கு விடுறதா நிறுத்திக்கோ அப்படிங்கிற ஒரு முயற்சி. இதை கண்ட உறுப்பினர்கள் அனைவரும் நம்மளுடைய அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய வணிகத்திற்கும் நாம் இடங்களில் சந்தித்து நிதிகளை திறந்தாரு. புரியச்சி அதன் மூலமாக 1907 மே மாதம் SS காலியோ மற்றும் SS லாவோ அப்படிங்கிற இரண்டு கப்பல்களை சொந்தமாக நம்மளுடைய நாட்டிற்கு வாங்கிட்டு வர. இதை வாங்குறதுக்கு முன்னாடி பல்வேறு இடங்கள் வருது. இதை வாங்குவதற்கு அவர் மும்பை சென்ற போது கூட அவருடைய மகன் உலகநாதன் என்பவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இறக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிருக்காரு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு இந்த இந்திய நாட்டிற்கு கப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வாங்கிட்டு தான் வருவேன், இல்ல இந்த கடலில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டுட்டு போறாரு. தன்னுடைய இறுதி மூச்சு வரை கப்பல் கப்பல் அப்படின்னு உயிரை விட்டு கடைசி 1907 மே மாதம் 5ஆம் தேதி அவர் வாங்கிட்டு வந்துட்டார். அப்ப வாங்கிட்டு வந்த நிகழ்வுகளை இந்திய தேசத்தில் உள்ள அத்துணை மக்களும் ஒரு சுயமான ஒரு அளப்பற்ற ஒரு மகிழ்ச்சி அனைவரது உள்ளத்திலும் பாரதியார் கூட தனது இந்தியா சுதேச மித்திர நாள் இதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாரு. எப்படி அப்படின்னா, வெகு நாட்களாக இல்லாத பெண்மணியுடைய வயிற்றில் பிரசவித்த ஒரு இரண்டு குழந்தைகளை முதல் தடவை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளுடைய பாரத தாய்க்கு இந்த இரண்டு கப்பல்களால் ஒரு மகிழ்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தனது பதிவு வந்து கொடுப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கப்பல் வாங்கி வந்த மட்டும் போதுமே முயற்சியோடு அடுத்த செயல்பாடு, அவர் தொழிற்சங்க கொள்கைகளில் மீது உடையவர் ஈடுபடு. கப்பல் வாங்கி வந்த உடனே அதற்கடுத்த நிகழ்வா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கப்பலை ஓட்டுவதற்கும் கப்பல் தொழிலை பழக்கு விதிப்பதற்கும் நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு முயற்சியை ஒன்று பண்ணணும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்மளுடைய இந்திய நாடே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்வமான ஒரு கொள்கையை ஈடுபடுற. அதன்படி கப்பலை ஓட்டுவதற்கும் அந்த கப்பல் தொழிலை நடத்துவதற்கும் பழக்குவதற்கும் ஒரு பயிற்சியை அளிக்க விரும்புறாரு. அந்த பயிற்சி அளிக்க அப்படின்னா அது கலாசாலைகள் ஏற்படுத்தணும். அப்ப கலாசாலைகளை ஏற்படுத்துறாரு. அந்த கலாசாலைகள் மூலமாக பயிற்சி வைத்து பயிற்சி பெற்ற வல்லுநர்களுக்கு அந்தந்த நாடுகள் பல்வேறு தேசங்கள்ல இந்தியாவுடைய கப்பல்கள் பயணிக்கின்ற அத்துணை தேசத்திற்கும் என்ன பண்றாரு அப்படின்னா, முகாம்களை வைக்கிறார். ஏன்னா வணிக பொருட்களை விற்பதற்காக வணிக முகாம்களை ஏற்படுத்துறாரு. அந்த வணிக முகாம்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த கப்பல்ல ஏதாவது பழுது ஏற்பட்டது அப்படின்னா இயக்கத்துடைய முற்போக்கு பார்வை என்ன அப்படின்னா, ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அந்த தொழிலின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை மட்டும் கிடையாது, அந்த தொழிலுடைய வளர்ச்சி போக்கை எவ்வாறு கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஐயா சுதேசி கப்பல் கம்பெனியின் மூலமாக பதிவுபடுகிறது. இது முதல் போராட்டம். 1907 இது வெற்றி பெற்ற உடனே அடுத்ததாக அவருடைய போராட்டம் இதற்காக கேஸ் சந்திச்சது, கைதானது, இதெல்லாம் நிறைய விவரங்கள் இருக்கு. தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஐயாவுடைய தொழிற்சங்க போராட்ட வரலாறுல 1908 அவர் மறுபடியும் இன்னொரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. எதற்காக அப்படின்னா, தூத்துக்குடியில பாபநாசம்
அப்படிங்கிற ஒரு கோரல் மில் அப்படிங்கிற ஒரு ஆலையை வந்து இந்திய ஆங்கிலேய வணிகம் வந்து தொடங்குறாங்க. நூற்பாலை அப்படிங்கிறது ஏற்கனவே 1885 காலகட்டத்தில இருந்தே ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய இந்திய தேசத்துல தொடங்கப்பட்ட ஒன்றுதான். ஆனா அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, பாபநாசத்துல 1908 ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொடங்கப்பட்ட அந்த கோரல் மில் தொழிற்சாலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உணவு இடைவெளி கிடையாது, ஊதிய உயர்வு கிடையாது, நாளெல்லாம் உழைத்தாலும் ஊதிய உயர்வுங்கிறது கிடையாது, விடுமுறை கிடையாது. தவிர்க்க முடியாத ஒரு விடுப்பு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த தொழிலாளர்கள் மறுநாள் என்ன பண்றாங்க, பொண்ணு வேலை கிடையாது, சம்பளம் முழுவதும் கிடையாது, போன்ற தண்டனைகளும். வஉசி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பர் சுப்பிரமணிய சிவாவின் மூலமாக ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு பண்றாரு. சொற்பொழிவுல அங்க குரல் மில் தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய அத்துணை தொழிலாளர்களையும் ஈடுபட வைக்கிறார். காரணம் என்னன்னா, பாரதிதாசன் கூட சொல்வாரு தன்னுடைய வரிகள்ல, அழுக்கேறிய ஆடையோடு அழுக்கேறிய ஆடையோடு அறத்தோடு பிணைந்துள்ளே என்றான் ஆர்வீராம் என்பார். அப்ப தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நாளெல்லாம் உழைத்து தன்னுடைய உடல் உழைப்பு முழுவதும் முதலாளி வர்க்கத்தை கொடுத்து, அதுவும் அறம் மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தினர் அப்படின்னா தொழிலாளர் வர்க்கத்தினர் தான். நம்ம அவர்களுடைய உரிமைகள் பெற்றுத்தாலும் ஆங்கிலேய முதலாளி வர்க்கம் தீவிர உயர்ச்சி 1900 பிப்ரவரி 27 ஆரம்பிக்கிறாரு. 27 தொடங்கினது தடை செய்யணும், அதுக்கு அச்சுறுத்தி கொடுக்கணும் அப்படின்ற காவல்துறையை வந்து அவங்களுக்கு வசப்படுத்திக்கிறாங்க. காவல் மூலமாக கொடுக்கறாங்க. ஏன்னா மிரட்டு தொழிலாளர்கள் அந்த அளவிற்கு தங்களுடைய காலையில் 6 மணிக்கு, அதாவது கைரேகை தெளிவாக தெரியக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் படரக்கூடிய அந்த காலை 6 மணியிலிருந்து சூரியனுடைய மறைவு, அதாவது மாலை 6 மணி வரைக்கும் தன்னுடைய உழைப்பை தொடர்ந்து ஈடுபடுத்தக்கூடியவர்களாக அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. அதோடைய வழியோ என்னமோ, அந்த தொழிலாளர் போராட்டத்தில இருந்து தொழிலாளர்கள் யாருமே பின்வாங்கல. அப்ப போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த தொழிலாளர்களை சார்ந்த குடும்பத்தினருக்கு வறுமை ஏற்படும் இல்லையா, ஏன்னா ஊதியம் இல்லை அப்படின்னா. ஒரு தொழிற்சங்க இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு தொழிற்சங்க தலைவராக யார் இருந்திருந்தாரு அப்படின்னா, வஉசியா இருந்தார். அந்த தொழிற்சங்க தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்து தொழிற்சங்க தொழிலாளருடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தாரு. அதில் முக்கியமாக உணவு வழங்குதல், போராட்டத்தில் தொழிலாளர்கள் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த 7 நாட்களும் அவர்கள் தொடர்ந்து பின்வாங்காமல் போராடுவதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இருந்தார். தொடர்ந்து 7 நாட்களும் போராடுறாங்க. இந்த போராட்டத்தை அடக்குவதற்கும் முயற்சிக்கிறது. அந்த போராட்டம் ஒரு தொழிலாளர் போராட்டமாக இல்லாமல் ஒரு அரசியல் போராட்டமாக பின்வாங்குது. அங்க இருக்கக்கூடிய எல்லா, ஒரு சவர தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு சலவை தொழிலாளியாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், சமையல் செய்து தரக்கூடியவர்கள், ஆங்கிலேயருடைய கழிப்பை சுத்தம் செய்யக்கூடியவர்கள், அத்தனை தொழிலாளர்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தின் பொருட்டு அவர்களுக்கு சேவை செய்ய அவர்களுக்குரிய வெளியிடுறாங்க. பயந்து ஆங்கிலேய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கப்பல்லையே தங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுறாங்க. ஆங்கிலேய நிர்வாகம் முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழிலாளர் வர்க்கத்தினர் நம்ம பேசிடலாம், அவர்களுடைய கேட்ட உரிமைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. அப்ப சுப்பிரமணிய பிள்ளையும் அவருடைய உடன் வந்து ஒரு 5 நபர்களையும் அழைத்துக்கிட்டு வ சிதம்பரம் நிர்வாகத்தினரை போய் சந்திக்கிறாரு. நிர்வாகத்தினரை போய் சந்திச்ச உடனே பேச்சுவார்த்தை நடைபெறுது. அதில் அவர்கள் கேட்ட அத்தனை விஷயங்களையும் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஏற்ற ஊதியம், அடுத்தது 2வது கோரிக்கை மதிய உணவு இடைவேளை, 3வது விடுப்பு,
நான்காவது வார விடுமுறை. விடுப்பு அப்படிங்கிறது தங்களுடைய இன்றியமையாத தேவைகளுக்காக தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நாலாவதாக இருக்கக்கூடியது வார விடுமுறை. நான் வாரம் முழுவதும் உழைக்க முடியாது, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா விடுப்பு கேட்கிறேன். இப்படி அவர்கள் கேட்கப்பட்ட அத்தனை கோரிக்கைகளையும் ஆங்கிலேய நிர்வாகத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இது எப்ப அப்படின்னா 1906 பிப்ரவரி 1908 பிப்ரவரி 6 சொல்றாங்க. மறுநாள் பிப்ரவரி 7 அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்கு சொல்றாங்க. இப்படி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலையும் தாண்டி சுதேசி கப்பல் கம்பெனி மற்றும் கோரல் மில் தொழிலாளர் போராட்டம் இதோட தொடர்ச்சியாக என்ன பண்றாரு அப்படின்னா விவசாய கைத்தொழில் சங்கம் அப்படிங்கிற ஒன்றையும் நிறுவுறாரு. விவசாய கைத்தொழில் சங்கம் என்ன பண்றாரு அப்படின்னா நாட்டில் உள்ள பெருந்தளக்காரர்களை மட்டும் அதில் பங்குதாரர்களாக சேர்க்காம அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்களையும் சேர்த்துக்கிறார். எப்படி அப்படின்னா அதனுடைய நாட்டு பங்கு தொகை வந்து 10 ரூபாய் தான். ஏன்னா 10 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கிறப்ப நாட்டில் இருக்கக்கூடிய பெருந்தனக்காரர்களை மட்டுமல்ல சிறு சிறு தொழிலாளர்களையும் நாம என்ன பண்ணலாம் இதுல பங்குதாரர்களாக இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக 10 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விவசாய விவசாய கைத்தொழில் சங்கம் அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பிக்கிறாரு. இந்த விவசாய கைத்தொழில் சங்கம் மூலமாக பட்டன் தயாரிக்கிறது, இன்னும் சொல்ல போனா அந்த பருத்தின் உள்ள இருந்து ஆடை எடுக்கிறது, அந்த ஆடைகளை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்களையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கையாண்டிருக்காரு. இந்த இப்படி கைத்தொழில் சங்கம் மட்டும் கிடையாது, இதை தவிர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா ரயில்வே தொழிலாளர்களை இணைத்து ரயில்வே தொழிற்சாலை சங்கம், டிரான் தொழிற்சாலை சங்கம், இது போன்ற பல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நெசவாளர்களை ஒன்றிணைந்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு சங்கம் அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய சங்க ஏற்க செயல்பாடுகளை முன்னிறுத்தி நடத்திக்கிட்டே வராரு. அழகா ஒரு வரி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, உமக்கு உரிமை இல்லாத ஒன்றில் நீங்கள் உருபயனும் எய்துவது உலகநாயமா, எமக்கு உரிமை வேண்டுமென்ற எழுச்சி கொண்டு எழுந்திட்டோம் தன்னாட்சி எய்த பெற்றோம் என்ற வரிகள் குறிப்பிடுவது போல ஐயா அவர்கள் தன்னுடைய சுதேசிய தொழில் முயற்சி மூலமாக பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்களை நடத்தி தன்னுடைய தொழிலாளர்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத்தந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுத்து அவர்களுக்கென்று சில உரிமைகளையும் கடமைகளையும் பெற்றுத்தந்த முதல் தொழிற்சங்க போராட்ட வீரர் நம்மளுடைய வஉசி ஐயா தான். ஏன் அப்படின்னா இங்கே சோவியத் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுடைய இந்த தொழிற்சங்க இயக்கம் நடத்திய போராட்டத்திற்கு பின்னணியில தான் வந்தது. இதை கூட இங்கிலாந்து அரசர், ஏன்னா இங்கிலாந்து நாட்டு மன்னர் ஜார்ஜ் மன்னருக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் எப்போதும் ஒரு போட்டி முனைப்பு உண்டு. ஜார்ஜ் மன்னர் ஆங்கிலேய அரசுடன் ஒன்றி போவதே கிடையாது. இதன் பொருட்டு செக்கன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை வந்து தூதுவரா வந்து நியமிச்சிருப்பாரு, இங்கிலாந்து நாட்டுடைய தூதுவர். அவர் கூட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நம்ம நாட்டில் நடைபெற்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்தை பத்தி அங்க வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. ஏன்னா வஉசி நடத்திய இந்த தொழிற்சங்க போராட்டம் ஆங்கிலேய அதிகாரத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. இதை இங்கிலாந்து அரசு மன்னரும் ஜார்ஜ் மன்னரும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு பாராட்டும் வகையில் நடந்த ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்படி வழக்கறிஞர் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுத்து சுதேசியத்தின் மேல் பற்று கொண்டு அதன் மூலமாக உள்நாட்டு தொழில் வர்க்கத்தை நம்மளுக்கு மேம்படுத்தி தொழிலாளர்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் பெற்றுத்தந்து கப்பல் கம்பெனியும் ஏற்படுத்தி கப்பல் கம்பெனியின் மூலமாக பல்வேறு தொழில் வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் இளைஞர்கள் அடைய வேண்டும் என்ற ஒரு முனைப்பு காட்டி தன் நாட்டிற்காக விடுதலை உணர்வை தன் உள்ளத்தில் ஏற்று செக்கிழுத்து தன் செல்வத்தையும் நாட்டின் முன்னேற்றத்துக்காக இழந்து வறுமையில் வாழ்ந்து தன் இன்னுயிரை நீத்த வரலாற்று நாயகன் வஉசி ஐயாவின் உதிரக் கொள்கைகளை
நாம் கூண்டில் அடைக்காமல் எதிர்கால இளைஞர்களில் குருதியில் ஏற்றி என்றென்றும் அவருடைய வழியில் பயணிப்போம் என்று கூறி அருமையானதொரு வாய்ப்பை வழங்கிய அய்யனாரா ஜானகி அம்மாள் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாவுசியின் தமிழ் பணி சுதேசி இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் கப்பல் விட்ட வீரம், அதற்காக தன்னுடைய சொத்துக்களை துயரத்தை மறந்து தொழிலாளர் துயரத்தை தன் துன்பமாக கருதி போராடிய துணிச்சல், அதன் முதற்படியாக போராடிய வீரர்களுக்கு உணவு வழங்கிய விதம் என நாம் அறிந்திராத பல கருத்துக்களை எடுத்து உரைத்து உரை நிகழ்த்திய சசிகலா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன்.